அதாவது இந்த குடும்பங்கள் குடும்ப தலைவி பெண்கள்லாம் அவங்களுக்கு இருக்க கஷ்டத்தை போக்குற திட்டம் அது ஒரு குடும்பத்துக்கு சுமையை போக்குற திட்டம் அதனால தான் நாங்கள் அதை வரவேற்கிறோம் மாநில செயலாளர் காவைந்தி உழைப்புக்கு மதிப்பில்லை அப்படின்னு சொல்லி பாமகல இருந்து விலகியிருக்காரு எல்லா கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா எனக்கு சீட்டு கிடைக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இல்லைன்னு முழு அந்த மன சலனம் சில அந்த மனக்குறைகள் அப்படி இருக்க தான் செய்யும் பாமகனுடைய நிலைப்பாடுங்கிறது தேர்தல் தவிர்க்க முடியாத ஒன்று கூட்டணிங்கிறது ஆயிடுச்சு அரசியல் எங்க கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சமூக நீதி இடஒதுக்கீட்டுக்கு ஏற்றுக்கொண்ட அரசு அப்ப அதை ஆதரிக்கணுமா வேண்டாமா எவ்வளவு நாள் 40 ஆண்டு கால போராட்டம் அதை நிறைவேற்றியிருக்கிற ஒரு அரசு அந்த கட்சி அப்போ ஆதரிக்கணுமா வேண்டாமா மக்கள் வந்து நீங்கள் முன் வச்சு அந்த வாதங்களை வந்து மறக்கணும்னு சொல்கிறீங்களா இல்லை அதாவது மறக்கிறதுக்கே இல்லை இது மறப்பதற்கான கூட்டணி அல்ல வெற்றி பெறுவதற்கான கூட்டணி தான் அது கடல் நீர் உள்ளவரை பார் உள்ளவரை 100 விழுக்காடு இல்லை 200 விழுக்காடுக்கு மேலாக திராவிட கட்சிகளோடு கூட்டணியே இல்லை அப்படிங்கிறது எத்தனை முறை அது அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை தேர்தல் நாங்கள் காரணமே நாங்கள் எந்த வகையிலையும் தேமுதிகவை இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கேயும் குறை சொல்லலை ஏபி முனுசாமி அவர்கள் பாமக கட்சியுடைய செய்தி தொடர்பாளர்களாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அது அவருடைய விருப்பம் அவர் எந்த கோணத்தில் சொல்றாருன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் அவர் எங்கேயாவது குறை சொல்லியிருக்கிறோமா பாருங்க நான் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டவுடாரம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் 1996 திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடந்த 26 ஆண்டு காலமாக பணியாற்றியிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட கழக துணைச் செயலாளராக 10 ஆண்டுகள் இருந்து பணியாற்றியிருக்கிறேன் தலைமைச் செயற்குழு உறுப்பினராக ஒரு 5 ஆண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் என் தந்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நெல்லை பாராளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் என் தந்தையும் நானும் என் குடும்பத்தார் அனைவரும் தந்தை பெரியாரால் ஈர்க்கப்பட்டு பேரறிஞர் அண்ணாவால் வளர்க்கப்பட்டு தலைவர் கலைஞரின் பாதையில் சென்று கொண்டிருந்தோம் இப்பொழுது கலைஞருக்கு பின்பு திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி கொள்கையிலிருந்து விலகி திராவிட கொள்கைகளெல்லாம் கைவிட்டு விட்டு கட்சியையே ஒரு பீகாரியிடம் கொடுத்து விட்டார்கள் கொள்கையே கொன்று விட்டார்கள் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கையிலிருந்து விலகி செல்வதால் நாங்கள் இந்த கழகத்திலிருந்து விலகி பாசத்துக்குரிய ஐயாவின் தலைமையின் கீழ் பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்று இணைத்துக் கொண்டிருக்கின்றேன் கடந்த 3 ஆண்டுகளாக ஐயாவை எனக்கு தெரியும் எந்த தலைவருக்கும் ஒரு கடிதம் எழுதினால் இதுவரை நான் பதில் எழுதும் பழக்கம் உள்ள தலைவரையே பார்த்தது கிடையாது நான் ஐயாவிடம் முதல் முதலாக பழகியது ஒரு கடிதம்தான் அவர் ராஜபாட்டை என்னும் ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேட்டியை பார்த்துவிட்டு உண்மையிலேயே ஐ வாஸ் அட்ராக்டட் பை ஹிம் அப்பொழுது அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக தினத்தந்தி தொலைக்காட்சியில் தந்தி தொலைக்காட்சியில் அந்த ராஜபாட்டை நிகழ்ச்சியில் பார்த்துவிட்டு ஒரு கடிதம் எழுதினேன் ஐயா உண்மையிலேயே என் கண்கள் குளமாகிவிட்டன உங்கள் பேட்டியை பார்த்து என்று எழுதியிருந்தேன் அன்று அடுத்த நாள் மாலை எனக்கு ஒரு ஃபோன் வெளியில் இருக்கும் பொழுது ஐயா பேசுகிறார் என்று நான் புல்லரித்து போனேன் இதுவரை நான் பார்த்த தலைவர்கள் யாரும் தொலைபேசியில் கூப்பிட்டு ஒரு கடிதத்தை படிக்கவே மாட்டார்கள் ஆனால் பார்த்து என்னை கூப்பிட்டு ராஜமன்னார் உங்கள் கடிதம் என்னை வெகுவாக கவர்ந்தது என்று சொன்னார் நான் அவரால் கவரப்பட்டேன் அவர் என்னை வெகுவாக கவர்ந்தது என்று சொன்னார் அன்றைய தினத்திலிருந்து இன்று வரை எனக்கு அவர் நானும் தொலைபேசியில் அவரது பர்சனல் நம்பரை தந்திருக்கிறார் நானும் பேசுவேன் அவரும் பேசுகிறார் இப்படி ஒரு பட்ட பாசமான அதுபோக ஒரு அறிவார்ந்த தலைவர் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு ஒரு அறிஞராக பார்க்கக்கூடிய தலைவர் அவர்தான் எப்படி என்றால் பார்க்கும் பொழுதெல்லாம் திருக்குறள் ஒரு அத்தியாயம் படியுங்கள் என்பார் நீங்கள் அவரை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணினால் என்ன தெரியும் என்றால்
நல்ல தமிழ் கற்றுக்கொள்ளலாம். அரசியல் விஷயங்களை போக சுக்கா மிளகா என்று சமூக நீதியை பார்க்கலாம். அதெல்லாம் போக நல்ல தமிழை கற்றுக்கொள்ளலாம். ஐயாவின் ஃபேஸ்புக்கை தொடர்ந்து சென்றார். ஒவ்வொன்றும் சிலப்பதிகாரத்திலிருந்து திருக்குறளிலிருந்து ஒரு தலைப்பாடமாக அதை நாம் படித்து விடலாம். பள்ளிக்கு செல்ல வேண்டியதில்லை, பாடம் படிக்க வேண்டியதில்லை, ஐயாவின் முகநூலை பார்த்தாலே போதும். அதன் உந்துதல் தான் நான் சமீபத்தில் இரண்டு புத்தகங்கள் எழுதினேன். ஒன்று வேளம் எய்த வேல், இன்னொன்று கலர் நில உப்பு என்று. ஐயாவை வைத்து தான் அதை வெளியிட வேண்டும் என்று அவரிடம் கொடுத்திருக்கிறேன். இந்த புத்தகம் எழுதும் உந்துதலே ஐயாவின் மூலமாக வந்தது தான். இப்படி பல நிகழ்ச்சிகள். அதுபோக நான் சின்னையாவை நான் பார்க்கும் பொழுது அவர் சில விஷயங்களை எல்லாம் பேசுவார். இந்த காலநிலை பருவ மாற்றம் என்று பார்க்கும் பொழுது உலக தலைவர்களோடு ஆர்கியூ செய்யக்கூடிய அளவுக்கு அவர் கட்டிக்காரர், ஒரு அறிவு ஜீவி. அதை படித்தவர்களுக்கு அது தெரியும், இவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்கள் என்று. ஒரு பேட்டியில் கூறுகிறார், மீன் பிடிப்பதை பற்றி சொல்லிவிட்டு மீனவர்களுக்கே தெரியாத மீன்கள் பெயரை எல்லாம் சொல்லுவார். மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். எந்த துறையில் எடுத்தாலும் அதனுடைய எக்ஸ்ட்ரீமை, ஹி இஸ் கேபபிள் ஆஃப் போத் எக்ஸ்ட்ரீம்ஸ் என்று சொல்வார்களே, அதுபோல ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் பார்த்தவர் சின்னையா அவர்கள். இதையெல்லாம் பார்த்து விட்டு தான் கொள்கை பிடிப்பு இல்லாத கட்சியிலிருந்து விலகி கொள்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நான் பாட்டாளி மக்கள் கட்சியை அவரிடமே சொல்லுவேன், அது ஒரு கட்சியே அல்ல, அது ஒரு பெரிய பல்கலைக்கழகம் என்று சொன்னேன். அந்த பல்கலைக்கழகத்தில் நான் இன்று என்னை இணைத்துக் கொள்கிறேன் மாணவனாக. தூத்துக்குடி மாவட்டம் ராஜமன்னார் அவர்களை எங்கள் மருத்துவையா அவர்கள், எங்கள் சென்னை அன்புமணி அவர்களின் ஒப்புதலோடு அவரை பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைத்துக் கொள்கிறோம். தாயுள்ளத்தோடு அவரை இணைத்து அவரை பாட்டாளி மக்கள் கட்சியில் செயல்பட வைக்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல செய்தி. அடுத்து தேர்தல். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி முக்கிய கட்சியாக இடம்பெற்றிருக்கிறது. இப்போது அதிமுக கூட்டணி, பாமக இடம்பெற்றிருக்கிற இந்த கூட்டணி நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறது. அந்த வெற்றிக்கு காரணம் இப்போ நடந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு எதிர்ப்பு அலை இல்லாத அரசு, ஆதரவு அலை வீசுகிற அரசாக இருக்கிறது. அதனால் இது மிகப்பெரிய வரவேற்பை பெறும் மக்கள் மத்தியில். அதுக்கு பல காரணங்கள். நீண்ட நாள் நிறைவேற்றப்படாத சமூக நீதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றியாக தான் பார்க்குறோம். விவசாயிகள் கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி, இதையும் கடந்து இன்றைக்கி கிராமப்புறத்தில் சாதாரண ஏழை நடுத்தர குடும்பங்களை சார்ந்த பெண்களுக்கு எரிவாயு, 6 எரிவாயு உருளை ஆண்டுக்கு இலவசம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி குடும்ப தலைவிகளுக்கு உதவி, இதெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதோட எப்போவுமே தேர்தல் சொன்னால் அந்த தேர்தல் காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு, எங்கே பார்த்தாலும் குடிநீர் பிரச்சனை இருக்கும். இப்போ குடிநீர் பிரச்சனையே இல்லை, கடுமையான வறட்சி இருக்கும், விவசாய உற்பத்தியே இருக்காது, விவசாயிகளாம் பாதிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லை, விவசாய உற்பத்தி அதிகரிச்சிருக்கு, விலைவாசி ஏற்றமே இல்லை, அப்படியே இருக்குது பொதுமக்களுக்கு. ஆக இப்படி ஒரு எதிர்ப்பலை இல்லாத தேர்தலை சந்திப்பிற கூட்டணி என்பதனால தான் இது மிகப்பெரிய வெற்றியை பெறும். எல்லா தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டணியாக அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். இந்த ஆட்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எங்களுடைய நிறுவனத் தலைவர் மருத்துவையா அவர்களும், சென்னை அன்புமணி அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம். இந்த தேர்தலில் எங்கள் மருத்துவையாவும் பரப்புரை அதை பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, சென்னை அன்புமணி போகிறாங்க. நாங்கள் முழுசு இந்த கூட்டணி தர்மத்தை மதிக்கிற, கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற முதல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. கடந்த கால வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அதிமுக கூட்டணியினுடைய வெற்றிக்கு நாங்கள் கடுமையாக உழைப்போம். சார், அதாவது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி இலவசங்கள் வந்து கடுமையாக எதிர்த்திருக்கிறீங்க. உங்களுடைய தலித்து போட்டியிடும் போதெல்லாம் வந்து இலவசங்கள் தான் மக்களை வந்து பால்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த 6 சிலிண்டர் கொடுக்கறது வந்து வரவேற்கிறீங்க. இது எந்த விதத்தில் வந்து உங்களுக்கு
அதாவது தேவையானது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த குடும்ப பெண்கள் அவங்களோட கஷ்டநிலை போக்குவதற்காக வழங்கக்கூடியது. அதே மாதிரி இந்த விவசாயிகள் ரொம்ப கடுமையாக பாதிக்கிறாங்க. விவசாயிகள் உற்பத்தி அந்த சூழ்நிலையினால தான் அது இப்போ மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கிறதுனால விவசாயிகள் கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவிகள், பெண்கள் முன்னேற்றம், இந்த குடும்பங்கள் குடும்ப தலைவி பெண்கள்லாம் அவங்களுக்கு இருக்க கஷ்டத்தை போக்குற திட்டம், ஒரு குடும்பத்துக்கு சுமையை போக்குற திட்டம், அதனால தான் நாங்கள் அதை வரவேற்கிறோம். அதாவது இந்த கடன் சுமை கூடுங்கிறத நாங்கள் தொடர்ந்து கூட சொல்லியிருக்கிறோம், நீங்கள் அதை மறுக்கலை. ஆனால் முதலமைச்சர் சொல்கிறது வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்படணும்னு சொன்னால் கடன் பெற்று தான் தீரணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பண்ணியிருக்காரு. அப்போ வளர்ச்சிக்கு இப்போ கொரோனா காலம், இந்த கொரோனா நெருக்கடி காலத்தில் ஓராண்டு அரசுக்கு வருவாய் இல்லை. அதே மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி ஆகணும், அதுக்கு கடன் வாங்கி தான் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கிறது எங்கள் மருத்துவரைய தயார் பண்ணிட்டு இன்னும் சற்று நேரத்தில் மிக விரைவில் அறிவிச்சிருவோம். அதாவது அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனையால் பொருட்டே இல்லை. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா எனக்கு சீட்டு கிடைக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லைன்னு முழு அந்த மன சலனம் சில அந்த மனக்குறைகள் அப்படி இருக்க தான் செய்யும். அது ஒரு நாள் ரெண்டு நாள் கூட சரியாக போயிடுது. எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கிறது இயல்பு, சரியாக போயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. அது எங்கள் கட்சியில் தான் இருக்கிறாரு, தீவிரமாக செயல்படுவார், தான் போறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தனக்கு கிடைக்கின்ற எதிர்பார்ப்பு அரசியல்ல எதிர்பார்ப்பு என்பது எல்லாருடைய இயல்பு. சில கிடைக்கலேருந்து அறுத்தம் வருத்தம் ஆதங்க கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் சரியா போயிடும். இது எல்லா கட்சியிலையும் தான். பாமகவுடைய நிலைப்பாடுங்கிறது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கு. இதை மக்கள் மறக்கணும், நீங்க மறந்துருங்கன்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? பல முறை வந்து இடிமுக்கிய கவர்மெண்ட் ஒண்ணுமே பர்ஃபார்மன்ஸே கிடையாது, சரியில்லைன்னு சொல்லிட்டு அனுமதி ராமதாஸ் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட விமர்சனங்கள் நடந்திருக்குது உங்களுக்கு, அது எல்லாம் திருப்பி மறுபடியும் பண்ண வேண்டியது கிடையாது. இப்போ அப்படியே மாறி எல்லாம் பெஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, இதையெல்லாம் மக்கள் மறந்துவாங்களா இல்லை மன்னிங்க மறந்துடுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்குறீங்க? அதாவது பாட்டாளி மக்கள் தன்னுடைய கொள்கையிலிருந்து எப்போ மாறுறதே கிடையாது. கொள்கையுள்ள கட்சி, கொள்கை முன்னிலைப்படுத்தி செயல்படுத்துகிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சியை மறுத்துறையாக வழிநடத்துகிறார். அதே நேரத்தில் தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு நல்ல ஆட்சி அமையணும், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அரசு அமையணும், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடாதுங்கிறதுல பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக இருக்குது. அப்போ தேர்தலில் ஒரு கூட்டணி வச்சே தீரணும். இப்போது தேர்தலில் தவிர்க்க முடியாத ஒன்று கூட்டணிங்கிறது ஆயிடுச்சு அரசியலில். இப்போ அந்த சொல்ல கூட்டணி வைக்கிறோம். கூட்டணியில் இன்றைக்கி மக்களை பற்றி இப்போ எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சமூக நீதி இடஒதுக்கீட்டுக்கு ஏற்றுக்கொண்ட அரசு, அப்போ அதை ஆதரிக்கணுமா வேண்டாமா? எவ்வளோ நாள் 40 ஆண்டு கால போராட்டம் அதை நிறைவேற்றி இருக்கிற ஒரு அரசு அந்த கட்சி, அப்போ ஆதரிக்கணுமா வேண்டாமா? மக்கள் வந்து நீங்கள் முன்வச்சிருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் ஊழல் செஞ்சாங்கன்னு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட கடிதமே கொடுத்துருந்தீங்க, நிறைய பக்கங்கள் கொடுத்தீங்க. இப்போ அதெல்லாம் என்ன, இப்போ எல்லாம் மாறி வந்து அப்படியே இந்த அரசு நல்ல அரசு அப்படின்ற, சரி அதாவது மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்களா உங்களை ஸ்டேட்டஸ்? அதாவது உங்கள் கேள்வி நான் குறை சொல்லலை, ஆனால் இப்போ பொதுவாக பாமக கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அரசுன்னு சொல்லும் பொழுது ஆதரிக்கணுமா வேண்டாமா நீங்களே நினச்சி பாருங்க. நீண்ட நாள் ஓராண்டு ரெண்டாண்டு 40 கால போராட்டம் இப்போ ஏற்றுக்கிட்ட பிறகு அதே நேரத்தில் எவ்வளோ திட்டங்கள் பாருங்கள். இப்போ 7.5 விழுக்காடு ஏழை மாணவர்களுக்கு கல்வியில், விவசாய கடன் தள்ளுபடி, இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். இதை முதல்ல சொன்னது இந்தியாவில் இந்த வார்த்தை முதல்ல பயன்படுத்தினது எங்கள் சென்னை அனுபவம் தான். அப்படிப்பட்ட கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, அப்போ ஆதரிக்கணும் தானே? உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் வச்சீங்க நியாயமானதாக ஏற்றுக்கிட்டாங்க, ஓகே. ஆனால் இந்த ஏடிஎம்கே உங்கள் கூட்டணி கட்சி அது மேலே வச்சிருக்க கடுமையான விமர்சனங்களுடைய நிலை என்ன? இல்லை இல்லை பார்வை என்னன்னு கேட்குறேன். அப்போ மக்கள் வந்து நீங்கள் முன் வச்சு அந்த வாதங்களை வந்து மறக்கணும்னு சொல்கிறீங்களா? இல்லை, அதாவது மறக்கிறதுக்கே இல்லை, இது மறப்பதற்கான கூட்டணி அல்ல, வெற்றி பெறுவதற்கான கூட்டணி தான் அது. தேமுதிக
பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே 89ல் தனித்து போட்டி, 91 தனித்து போட்டி, அண்மை காலங்களில் ஒரு திறமையான நிர்வாக திறன் மிக்க நல்ல ஆளுமை உள்ள மருத்துவர் அன்புமணி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்து 2016 கடந்த தேர்தலில் சந்தித்தோம். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. கடல் நீர் உள்ளவரை, பார் உள்ளவரை, 100 விழுக்காடு இல்லை 200 விழுக்காடுக்கு மேலாக திராவிட கட்சிகளோடு கூட்டணியே இல்லை அப்படிங்கிறது நண்பருடைய கேள்விக்கு அரசியல் வழக்கமா சொல்லுவாங்க. அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல நண்பர். தேர்தல் தேர்தல் அதாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவர் இணைப்ப நிகழ்ச்சிக்காதான் மற்றது அடுத்தது ஒரு பெரிய சந்திப்பு. இது மாதிரி உங்க கேள்விகளுக்காக இணைப்பு அவருடைய விருப்பம் அவர் எந்த கோணத்துல சொல்றாருன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் அவர் எங்கேயாவது குறை சொல்லியிருக்கிறோமா பாருங்க. தேமுதிகவை எந்த இடத்துலயாவது ஒரு இடத்துல குறை சொல்லியிருக்கிறோமா? எங்கேயும் பேசவே இல்லை. சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 கோரிக்கைகளை முன்னிறுத்தி நீங்க வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சுங்க. மத்தியிலையும் உங்க கூட்டணி தான் அரசுல இருக்கு, மாநிலத்திலும் உங்க கூட்டணி தான் அரசுல இருக்கு. அந்த 10 கோரிக்கைகளை ஒரு சிலர் நிறைவேற்றிருக்காங்க, இன்னும் பல கோரிக்கைகள் நிறைவேற்றல. அப்ப பாமக தங்களுடைய கொள்கைகளில் சமரசம் செய்து கொள்ள என்ன நிர்பந்தம் இருக்கு? அதாவது எழுவர் விடுதலை, நீட் தேர்வு விலக்கு போன்ற ஒரு சில விஷயங்கள்ல ஒன்றும் மாநில அரசு மத்திய அரசு எந்த முயற்சி எடுக்கல. அதுக்கு உங்க கருத்து என்ன? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதன்மை கோரிக்கை இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு. பாமகவினுடைய உயிர்மூச்சு கொள்கையே சமூக நீதி, இடஒதுக்கீடு கிடைச்சாச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோன்னு சொன்னோம், கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இந்த டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சொன்ன அறிவிச்சாச்சு. ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லலாம். இப்படி 7.5 விழுக்காடு முக்கியமான கோரிக்கையில் நிறைவேற்றிருக்கு தானே. அப்போ இதை பரிசீலனை பண்ண தானே.